அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது சிவபெருமானை நேரில் பார்க்கும் மந்திரம். இந்த வீடியோ பகுதியில் நான் கொடுக்கக்கூடிய முறை வந்து பாத்தீங்கன்னா குருமுறை சார்ந்தது. எனக்கு என்னோட குரு சொன்ன முறை இது. இந்த முறை வந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த வீடியோல சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாகமா பிரிச்சு உங்களுக்கு வெளியிடுறேன். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை பார்க்க உதவக்கூடிய சித்தர்களை நம்ம நேரில் தரிசிக்கிறது எப்படிங்கிறத பற்றியும், இரண்டாவது முறை நீங்க அந்த சித்தரோட அருள் வந்த பிறகு அவர் மூலமாக நீங்க சிவபெருமான் எப்படி நேர்ல பார்க்கணும்னு சொல்ல போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் முறை வந்து நான் கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களை நேரில் தரிசிக்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த முறைதான் இதுவும். அந்த வீடியோல பார்த்து நிறைய பேர் முயற்சி பண்ணி நாங்க வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களை பார்த்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது என் குரு சொன்ன முறை, ரொம்பவும் சுலபமான ஒரு முறை தான். கிட்டத்தட்ட 90 நாட்களை நீங்க பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சித்தரோட அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து சிவபெருமான பார்க்க முடியும். ஆனா சிவபெருமான பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெறும் மந்திரத்தை மட்டும் நான் சொல்றேன் அப்படிங்கிற
குருநாதா அப்படின்னு மனதார வேண்ட ஆரம்பிங்க. அப்படி வேண்டிங்க அப்படின்னா 90 நாட்களுக்குள்ளாரே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த சித்தரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சித்தரோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த சித்தரை வந்து பார்த்தீங்கன்னா நேரில் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க, ஆனால் நீங்க நினைக்கிற உருவத்தில் உங்களுக்கு இருக்காது, வேற ஏதாவது ஒரு உருவத்தில் இருக்கும். அப்படி நீங்க பார்த்தது அவரு தானா அப்படிங்கிற சந்தேகம் வந்தாலுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதை உணர்த்துங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அதை உணர்த்தவும் செய்வாங்க. ஸோ நீங்க எந்த சித்தரை வேண்டீங்களோ அந்த உணர்வுகளும் உங்களுக்கு இருக்கும். எனக்கு இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. நீங்க இது மாதிரி முழு நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் இது மாதிரி நிறைய அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும், உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும் எதுவா இருந்தாலுமே, நீங்க தியானத்தில் அமர்ந்துட்டு ஒரு விஷயத்தை தொடர்ந்து மனசில் நினைச்சு தியானத்தில் அமர்ந்தீங்கன்னா உங்களுக்கு கனவு மூலியமாவோ இல்லை அந்த தியானம் முடிகிறக்குள்ளாரே உங்களுக்கு அதற்கான பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். இதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த சித்தரோட வழிகாட்டுதல் முதல்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்படி வழிகாட்டுதல் கிடைச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 வந்து நேர சிவபெருமானை பார்க்கக்கூடிய முறை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த முறையுமே நீங்க செய்யறதுக்கு முன்னாடி நீங்க எந்த சித்திர குருவா ஏத்துருக்கீங்களோ அவங்க கிட்ட நான் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லி உங்களோட இதை சொல்லுங்க. ஏன்னா உங்க கர்ம வினை நான் முதலே சொன்னேன் இல்லைங்க, அதனால அவங்க உங்களை நீ பண்ணு உன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா முயற்சி பண்ணுங்க, சிவபெருமானை உங்களால பார்க்க முடியும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த 2வது வீடியோ தொடரவே வேண்டாம். நன்றி, வணக்கம்.